ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 10 வரமிளகாவை சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வரமிளகா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து மிளகாயை மட்டும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1-2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 5 பெரிய சைஸில் இருக்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே தோல் உரிச்ச 1 பத்து பல் பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா வரமிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லை சால்ட் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கக்கூடாது. இது இருக்கட்டும். இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையே பேஸ்ட், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டி இது ட்ரை ஆகி வரணும். இது கூட ஆல்ரெடி காரம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு 1 வெங்காயத்துக்கு 3-4 தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தக்காளியோட அளவு கூட்டுறீங்கன்னா வெங்காயத்தோட அளவையும் கூட்டிக்கோங்க. 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட சீக்ரெட்டே இந்த தோசை மாவு தான். தோசை மாவு இல்லை இட்லி மாவு எது இருந்தாலும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு சேர்க்கும்போது சட்னி நல்லா திக்காகி தள்ளுவண்டியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். 1-5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரொம்பவும் திக்காகிடக்கூடாது, அதே போல் ரொம்பவும் தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கடைசியாக இது கூட கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சூப்பரான தள்ளுவண்டி கடை சட்னி ரெடி. இந்த சட்னி சூடான இட்லி தோசைக்கெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லிக்கெல்லாம் என்ன சைடு செய்யுதுன்னு யோசிக்கும் போது சட்னி இதை பண்ணி கொடுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே போல் நான் சொன்ன அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.